தமிழக அரசு சத்துணவு துறையிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்து அருமையான வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்க நண்பர்களே. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றி நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த ஜாப்புக்கான தகுதி, கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th ஆர் எனி டிகிரி டிப்ளமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ 10th பாஸ் ஆகிருந்தால் மட்டும் போதும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்துணவு துறையில் வந்து நமக்கு ஒரு சமைக்கிற பணி தான் வந்து இது முக்கியமான ஒரு சமைக்கிற பணி தான். ஸோ இந்த சமைக்கிற பணிக்கு வந்து மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 15,000 to 50,000 வரைக்கும் தருவாங்க. இதில் வந்து இந்த ஜாபுக்கு ஆண் பெண் இருவருமே வந்து இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஆண் பெண் இருவரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜாபு இப்போது கரண்ட்டாக என்ன லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ பேர் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேக்கன்ஸ் வந்து நமக்கு இருக்குது, ஸோ ஆண்களுக்கு எத்தனை வேக்கன்ஸ் வந்துருக்கு, பெண்களுக்கு எத்தனை வேக்கன்ஸ் வந்துருக்கு அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. இந்த ஜாபு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சமையல் பணிக்கு வந்து ஆட்கள் தேவை அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, சமையல் பணிக்கு வந்து ஆண்கள் எத்தனை பேர் வேணும், பெண்கள் எத்தனை பேர் வேணும் அப்படின்றது உங்களுக்கு இந்த ஃபார்ம்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனு லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், இப்போ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ சமையல் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆண்கள் வந்து 13 பேரும், பெண்கள் வந்து ஒரே ஒரு நபரும் தான் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழில் வந்து நமக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது அப்படின்றாங்க. அது ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சைவ மற்றும் அசைவ உணவு வகைகள் தரமாகவும் சுவையாகவும் சமைக்க தெரிந்திருந்தால் மட்டுமே போதும் அப்படின்றாங்க. ஸோ இதை நமக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் சூப்பராக சமைப்பீங்க அப்படின்னாவே போதும், இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதோட வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/7/2020 அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா, எஸ்சி பிரிவுக்கு வந்து 18 வயது முடிஞ்சிருக்கணும், 35 வயசுக்கு உள்ளே இருக்கணும். மற்றபடி பிசி எம்பிசி மற்ற அதர் கேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து வெப்சைட் லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இல்லாமல் அந்த வெப்சைட்டோட எப்படி அந்த வெப்சைட்டில் எப்படி போகணுன்றதுக்கு வந்து நம்ம இமேஜ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள், www.chennai.nic.in அப்படின்ற ஒரு வெப்சைட் மூலமாக நீங்கள் போய் இந்த ஜாபை வந்து ஈஸியாக அப்ளை பண்ணி இந்த ஜாபை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கைப்பற்றிக்கலாம். முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் ஆகிருக்கணும், தமிழில் வந்து படிக்க தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சூப்பராக சமைக்கணும், இது இருந்தால் மட்டுமே போதும், நீங்கள் இந்த ஜாப் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வந்து நம்மளோட சர்டிஃபிகேட் மற்ற எல்லாத்தையும் வந்து ஜெராக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு, ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ காப்பியோடு வந்து அதில் அட்டாச் பண்ணி, இந்த மந்த்து 18/9/2020 வந்து நம்ம நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நம்ம அந்த அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா, வந்து அவங்க ஈஸியாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணி ஜாப் வந்து ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். இந்த ஜாபோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஜாபில் அப்ளிகேஷனில் என்ன டீட்டெயிலாக உங்களுக்கு கேட்டுருக்காங்களா, விண்ணப்பத்தாரின் பெயர், தகப்பன் பெயர், அதுக்கப்புறம் வந்து குடும்ப அட்டை விவரம், வயது, கல்வி தகுதி, இந்த டீட்டெயிலாக நம்ம ஃபில் பண்ணி ஃபோட்டோ ஒன்று ஒட்டி அவங்க டேட் கேட்குற வந்து அட்ரஸ்க்கு வந்து நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ ஈஸியாக அந்த ஜாப் நீங்கள் வாங்கிடலாம். இந்த ஜாப் வந்து உங்களுக்கு சூட் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா, தாராளமாக இந்த ஜாப் அப்ளை பண்ணி நீங்கள் ஜாபை வந்து கைப்பற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க, அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோட பார்க்கும் வரை, பாய் ஃப்ரம் நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது.